ஹலோ நண்பாஸ், வெல்கம் பேக் டு நீ வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 48 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி டீம் தான் ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். மேட்ச் என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஏப்ரல் 2024 அன்னைக்கு 7:30 நைட்டு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. எந்த இடத்துல கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோவில் ஈக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் வென்யூ பிச்சை பொறுத்தளவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சர்ஃபேட் அட் த ஈக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் லக்னோ இஸ் ஸ்லோ இன் நேச்சர் அண்ட் ஹென்ஸ் டஸ் நாட் விட்னஸ் மெனி ஹை ஸ்கோரிங் டோட்டல்ஸ். பிச்சை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் நிறையவே இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த ஒரு வருஷம் ஐபிஎல் 2024 பார்க்குறப்ப ஒரு 200-230 இந்த மாட்டம் ஒரு ஸ்கோர் ரேஞ்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த 200க்கு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அண்ட் ஸ்பின்னர் என்ஜாய் பவுலிங் அட் த வென்யூ ஆஸ் த விக்கெட் பிகாம்ஸ்ல ஸ்லோவர் ஆஸ் த கேம் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டார்டர் கிரிப்பிங். என்னன்னா, நீங்கள் மேட்ச் போக போக, அதாவது ஒரு 5-6 மினிமம் அந்த பவர் பிளேயை தாண்டினோடே உங்களுக்கு ஸ்பின்னர் வரும்பொழுது இன்னமும் பிச்சு ஸ்லோவாயிரும். அண்ட் பிச்சு ஸ்லோவாக அந்த இடத்துல கிரிப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கிரிப்புனா வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பின்னர் நினச்ச இடத்துல பாலை டேர்ன் பண்ண முடியும் அந்த கிரிப்பு கிடச்சிச்சுன்னா. அதனால ஸ்பின்னருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னர் கொஞ்சம் விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கலாம். அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன் என்ன மாட்டம் இருந்திருக்கு இந்த ஒரு வென்யூ ஈக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 140 below 140க்கு கம்மியாக 3 முறை இருந்திருக்கு. அண்ட் தென் 200-249 அப்படின்னு பார்க்கும்போது 4 முறை இருந்திருக்கு. அண்ட் 140-180 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 முறை இருந்திருக்கு. அண்ட் 180-200 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு 2 முறை இருந்திருக்கு. இதில் அதிகப்படியான டைம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 140-180 அப்படிங்கிற மாட்டம் ஒரு 5 முறை இருந்திருக்கு. அந்த ஒரு ரீசன் தான், உங்களுக்கு பிச்சு ஸ்லோவான போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளேஸில் ரன்ஸ் அடித்தாப்புல, அண்ட் தென் மிட், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 அந்த 15 வரையிலும் பெருசாக ரன்ஸ் அடிக்க முடியாது. பிச்சு ஸ்லோ ஆகும் பொழுது ஸ்பின்னர் கொஞ்சம் டைட்லைன் அண்ட் கிரிப்பு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் பேட்ஸ்மேன் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே அந்த ஒரு 180-180 அந்த 140-180 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு டீமும் ஓவரால் 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 முறை லக்னோ வின் பண்ணியிருக்காங்க, ஒரே 1 முறை தான் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதில் 3 முறை அகேட் ஆஃப் 2 கேம்ஸ் இருக்குது. லக்னோவுக்கு வாய்ப்புகள் எக்ஸ்ட்ராவாகவே இருந்திருக்கு. ப்ளஸ் இந்த வருஷத்துலேயும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ் கட்டாயம் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த ஒரு பர்டிகுலர் கேமையும் ஈஸியாலாம் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னோவை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம் மட்டும் தான். அவங்களும் ஒரு 4th பொசிஷனில் என்னமா இருக்காங்க, அவங்களும் அந்த வின் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர் ரேஸில் அப்படியே இருக்க முடியும், அந்த டாப் 4 ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் மும்பையை பொறுத்தளவு இனிமேல் வரக்கூட எந்த ஒரு ஆட்டமும் அவங்க லாஸ் பண்ண முடியாது. லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாயிரும். அவங்க எல்லா கேமும் வின் பண்ணி அடுத்த டீம் எப்படி பிளே பண்ணதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இப்பொழுதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க இனி வரக்கூடிய எல்லா கேமும் வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு ஃபுல் எஃபெக்ட் போடுவாங்க. அண்ட் லக்னோவை பொறுத்தளவு ஃபுல் எஃபெக்ட் போடுவாங்க. அதனால் மேட்சை பொறுத்தளவு எப்படி வேணுமாலும் சொல்லலாம், 50% வெற்றி வாய்ப்பு மும்பை சைடு இருக்குது, 50% வெற்றி வாய்ப்பு லக்னோ சைடு இருக்குது. அண்ட் இந்த ஒரு கிரவுண்டில் அந்த ஈக்னா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கைல் மைஸ் 6 மேட்சில் 153 ரன், அதிகபட்ச ஸ்கோர் 73. கேஎல் ராகுல் 10 மேட்சில் 430 ரன், அதிகபட்ச ஸ்கோர் 82. மேட்சுக்கு ஆவரேஜாக 40 ரன்னுக்கு மேலே இருக்குது. அண்ட் மார்க்கோ ஸ்டானிஸ் 12 மேட்சில் 238 ரன், அதிகபட்ச ஸ்கோர் 89. அண்ட் 3 விக்கெட் அப்படிங்கிறதும் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் நிக்லோஸ் புரான் 12 மேட்சில் 193 ரன், 42 அவரோட அதிகபட்ச ஸ்கோர் இந்த கிரவுண்டில். குவிண்டன் டிகாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மேட்சில் 157 ரன், ஆனால் அதிகபட்ச ஸ்கோர் 57 இந்த வென்யூவில். அண்ட் ஆயுஷ் பதோனி 9 மேட்சில் 195 ரன், அதிகபட்ச ஸ்கோர் 59. தீபக் குடா 8 மேட்சில் 94 ரன், அண்ட் 50 அவரோட அதிகபட்ச ஸ்கோர். அண்ட் குர்னால் பாண்டியா 12 மேட்சில் 216 ரன், 49 அவரோட அதிகபட்ச ஸ்கோர். அண்ட் 11 விக்கெட்டும் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஒரே 1 கேம் ப்ளே பண்ணி 37 ரன் எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் இஷான் கிஷன் 1 மேட்ச்சில் 59, ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஒரே கேம் ப்ளே பண்ணி ஒரு 50 அடிச்சிருக்காரு.
அண்ட் பாண்டியா ஒரு மேட்ச்ல 66 ரன் அடிச்சிருக்காரு. இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த வென்யூவில். ப்ளஸ் இதில் வந்து நம்ம முக்கியமான பிளேயர்ஸை மட்டும் தான் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம், பெரிய அளவில் ரொம்ப டீப்பான பிளேயர்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு டீம்லையும் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, எத்தனை மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பவுலிங் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அமித் மிஸ்ரா 3 மேட்ச்சில் 6 விக்கெட், அண்ட் ப்ரீவியஸ் கேம் கூட ப்ளே பண்ண வச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணார் இந்த வருஷத்தை பொறுத்தளவு. 2 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் இந்த கண்டிஷனில் பாருங்கள், அவர் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் அப்படின்னா மேட்ச்சுக்கு 2 விக்கெட் சராசரியாக எடுத்து கொடுத்துருக்காரு. பட் இந்த பிச் கண்டிஷனில் அவரை ட்ரை பண்ணலாமா, ஏன்னா ப்ரீவியஸ் கேமில் அந்த இம்பாக்ட் சப்ளை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மேபி இந்த மேட்ச்லேயும் கொடுக்கலாம் வாய்ப்புகள், ஏன்னா அவருக்கு நல்லாவும் இருந்திருக்கு இந்த கிரவுண்டு அப்படிங்கிறனால, அண்ட் ஸ்பின்னருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு அந்த ஒரு இம்பாக்ட் சப்பில் வந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் மோசின் கான் 5 மேட்ச்சில் 4 விக்கெட், அண்ட் நவீன் ஹக் 7 மேட்ச்சில் 6 விக்கெட், ரவி பிஷ்ணாய் 12 மேட்ச்சில் 13 விக்கெட். அதாவது ரவி பிஷ்ணாய் அவரோட ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேட்ச்சுக்கு சராசரியாக 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. யாசிங் தாக்கூர் 5 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு, அண்ட் பியூஷ் சவ்லா 1 மேட்ச்சில் 1 விக்கெட், மும்பை இந்தியன் சைடு. இல்லை யாசிங் தாக்கூர் 5 மேட்ச்சில் 11 விக்கெட், ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கேம்லேயே 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருந்தால் கூட, அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்கில் இருந்தால் கூட 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பாக இந்த மாட்டம் பவுலர்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அண்ட் கேஎல் ராகுல் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 16 கேம் ப்ளே பண்ணி 867 ரன் அடிச்சிருக்காரு, அதிகபட்ச ஸ்கோர் 103, ஒரு செஞ்சுரி அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் பாண்டியா விசஸ் லக்னோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேம் ப்ளே பண்ணி 135 ரன் அடிச்சிருக்காரு, அவரோட அதிகபட்ச ஸ்கோர் பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 அகேன்ஸ்ட் லக்னோ. அண்ட் திலக் வர்மா 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் லக்னோ, 89 ரன் அடிச்சிருக்காரு, அவரோட அதிகபட்ச ஸ்கோர் 38. இசான் கிஷன் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 95 ரன், அவரோட அதிகபட்ச ஸ்கோர் 59. இந்த 59 நம்ம மேலேயே பார்த்தோம், அதிகபட்ச ஸ்கோர் இந்த ஒரு வென்யூவில் தான் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் லக்னோ அப்படிங்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் கீழே பொறுத்தளவு படிக்கல் 6 மேட்ச்சில் 158 ரன், 52 ரன், அண்ட் அதிகபட்ச ஸ்கோர் 74. அமித் மிஸ்ரா விசஸ் மும்பை இந்தியன்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு ஓவரால் ஐபிஎல்லே அவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 25 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்துருக்காரு. ரவி பிஷ்ணா 8 கேம் ப்ளே பண்ணி அகேன்ஸ்ட் மும்பை 9 விக்கெட் அப்படிங்கிறதையும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அகேன்ஸ்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். பட் இதே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிளேஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, பேட்ஸ்மனாக இருக்கட்டும் பவுலர்ஸாக இருக்கட்டும் ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்துருக்கோம், அதில் 1 or 2 பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளேயரும் வந்து பார்த்திங்கன்னா சில டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக எப்பொழுதுமே நல்லா பண்ணுவாங்க, அந்த மாட்டம் விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் கேஎல் ராகுல பும்ரா 2 முறை எடுத்திருக்காரு, 52 பால் பவுலிங் பண்ணியிருக்காரு, அதில் 61 ரன். அண்ட் ஸ்ரேயஸ் கோபாலுக்கு அகேன்ஸ்ட்டாக கஷ்டப்பட்டிருக்காரு, 21 பாலில் 24 ரன். டிகாக்க 2 முறை கோட்ஸி எடுத்திருக்காரு, அண்ட் பும்ரா 1 முறை. அட் த நியூ பால் பவுலர்ஸ் 2 பேருமே டிகாக்க இந்த இடத்துல விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சைடு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான், பட் இந்த சைடு கோட்ஸி வந்துட்டார் அப்படிங்கும்பொழுது வாய்ப்பு இன்னமும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்டோயினிஸை பும்ரா 2 முறை 13 பாலில் 2 முறை எடுத்திருக்காரு, 8 ரன் கொடுத்து. அண்ட் கோட்ஸி 12 பாலில் 11 ரன், 1 முறை எடுத்திருக்காரு. நிக்லஸ் பூரான வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா 2 முறை எடுத்திருக்காரு, அண்ட் திலக் வர்மா 1 முறை எடுத்திருக்காரு. இதில் பும்ரா எல்லா பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் தீபக் கூடாவர் ரொமேரியோ சஃபர்ட் 1 முறை, அண்ட் பும்ரா 1 முறை எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த டாப் 5 நம்ம பார்த்துருக்கக்கூடிய 5 பிளேயர், அதாவது 5 லக்னோ பிளேயர் அந்த டாப் 5லேயுமே பும்ரா எடுத்திருக்காரு. 5 பிளேயருமே 5 டைப் ஆஃப் பிளேயர்ஸும் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த டாப் ஆர்டரை இவரோட பவுலிங் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் ஆயுஷ் பதோனி அந்த மிடில் ஆகாஷ் பெத்வால் 1 முறை எடுத்திருக்காரு, அண்ட் பாண்டியா அகேன்ஸ்டாக 10 பாலில் 18 ரன் அடிச்சிருக்காரு. குருணால் பாண்டியாவை பியூஷ் சாவ்லா 1 முறை எடுத்திருக்காரு, அண்ட் ரோஹித் சர்மாவை 2 முறை ரவி பிஷ்ணா எடுத்திருக்காரு, 31 பாலில் 34 ரன் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ட்ராக்ல இன்னமும் ஸ்பின்னர் எஃபெக்டிவாக இருப்பாங்க, அண்ட் கிரிப்பு கிடைச்சா டேன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அண்ட் 2 முறையும் எடுத்திருக்காரு, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அமித் மிஸ்ரா 1 முறை, இஷான் கிஷானை பொறுத்தளவு ரவி பிஷ்ணாய் 3 முறை எடுத்திருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் சூப்பராக பண்ணியிருக்காரு, 21 பாலில் 21 ரன் தான்.
அண்ட் ஸ்டோயினிஸை 29 பாலில் 42 கொடுத்து 2 முறை எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவர், ரவி பிஷ்ணாய் 3 முறை, இதுவும் பார்த்திங்கன்னா 32 பாலில் 39 ரன் தான், 3 முறை எடுத்திருக்காரு. அண்ட் ஆயுஷ் பதோனி 1 முறை, அண்ட் டீம் டேவிட்டை ரவி பிஷ்ணாய் 2 முறை, அண்ட் கைல் மைர்ஸ் 1 முறை, பாண்டியாவை ஸ்டோயினிஸ் 2 முறை, அண்ட் அமித் மிஸ்ரா 1 முறை எடுத்திருக்காரு. அண்ட் கீழே திலக் வர்மாவன், நவீன் ஹுகக் 1 முறையும், பாண்டியா 0. அதாவது பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, சாரி கேஸ், குருணால் பாண்டியா 11 பாலில் 11 ரன் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் நபியை வந்து பார்த்திங்கன்னா நவீன் ஹுகக் 1 முறையும், அண்ட் ரவி பிஷ்ணாய் 1 முறை எடுத்திருக்காரு. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பேட்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னா இந்த சைடு ரவி பிஷ்ணாயும், அந்த சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த ரெண்டு பிளேயருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்டாகவும் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இந்த ரெண்டு பவுலர்ஸ்டையும் ரெண்டு விக்கெட் ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலேயும் போகலாம், அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்னா வச்சுருக்கும், அது கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எப்படியா இருந்தாலும் ஒரு விக்கெட் இருக்கும், அதுக்கு மேலே போகலாம், ஒரு 3 அல்லது 4 அப்படிங்கிற மட்டமும் போகலாம். அண்ட் ரெண்டு டீமோட லைனப் என்னவாக இருக்கும், கடைசி கேம் இருக்கக்கூடிய லைனப் வச்சு பார்ப்போம். ஓப்பனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கேஎல் ராகுலோட பாயிண்ட்ஸை பாருங்கள், 628 பாயிண்ட் வச்சுருக்காரு. அண்ட் டிகாக் 375, கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்திருக்கு. அண்ட் 2-3 முறை வந்து பார்த்திங்கன்னா பும்ராவும் எடுத்திருக்காரு, அண்ட் கோட்ஸையும் 1 முறை எடுத்திருக்காங்க, போது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ஸ்டாயினிஸ் அப்படின்னா தேர்ட் டவுனில் இறங்குறாரு, 1-1 பொசிஷனில், அந்த ஒரு சென்னை மேட்ச்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சேஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமே அவர் அந்த ஒரு 1-1 பொசிஷன் கிட்டத்தட்ட அந்த சீல் பண்ணிட்டாரு. அண்ட் ப்ரீவியஸ் கேம் டக் அவுட், அதாவது சென்னை மேட்ச்சுக்கு அகேன்ஸ்டாக ரன்ஸ் அடித்தார் செஞ்சுரி, சேசிங்கில் முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் லாஸ்ட் ஒன் கேம் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா டக் அவுட். அண்ட் தீபக் கூட ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு 30-25 ரன் அப்படிங்கிற மட்டும் கொடுக்குறாரு. அண்ட் பூரான் சொல்லவே தேவை, அந்த 5th பொசிஷனில் அந்த ஃபினிஷிங் ரோலாக இருக்கட்டும், அட் த மிடில் ஓவராக இருக்கட்டும், நல்ல ஒரு 30 ரன் 40 ரன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இவர் பேட்டிங் வந்தால் என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட்டில் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பும்ரா தான் பவுலிங்க்கு வருவார். அண்ட் ஆயுஷ் பதோனி 6th இடத்துல, அண்ட் 7th குருணால் பாண்டியா ஆல்ரவுண்டர். அண்ட் பர்டிகுலர்லி இந்த வென்யூவில் அவர்கிட்ட 4 ஓவர்ஸும் எதிர்பார்க்கலாம். அண்ட் மேட் ஹென்றி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, பட் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரன்ஸ் தான் லீக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீவியஸ் கேம் ஒரு விக்கெட்டோ என்னமோ எடுத்து கொடுத்தார். அண்ட் ரவி பிஷ்ணாய் 191 பாயிண்ட், ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு சீசன், பட் அகேன்ஸ்ட் எம்ஐ வேறு லெவலில் இருந்திருக்கு. அண்ட் இந்த கிரவுண்ட்லேயும் ஆவரேஜாக ஒரு விக்கெட் இருக்குது அப்படிங்கும்போது எதிர்பார்க்கலாம், அந்த இடத்துல ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறனாச்சும் மினிமம் வரதுக்கான சான்ஸ் ஹையாக இருக்கும். அண்ட் மோஷின் கான் ஃபாஸ்ட் பவுலிங், அண்ட் யாஸ் தாக்கூர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக தான் இருந்திருக்காரு. ஒரு சில கேம் நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்காரு, ஒரு சில கேம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இம்பேக்ட் சபா அமித் மிஸ்ரா வரலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அமித் மிஸ்ரா இந்த பிச் கண்டிஷனில் நல்லா பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அகேன்ஸ்ட் மும்பையும் ஒரு சில பிளேஸ் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது வாய்ப்பு இருக்குது உள்ளே வரத்துக்கான சான்ஸ் அந்த இம்பேக்ட் சபில். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவு இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த ஒரு 30 ரன் அப்படிங்கிற மாட்டம் வந்திருக்கு, பட் பெரிய ஒரு இன்னிங்ஸ் கன்வெர்ட் ஆகலை. ஒரு சில மேட்ச் பண்ணியிருந்தாலும் கூட மேக்ஸிமம் மேட்சஸ் தான் அந்த 25-30 மேக்ஸிமம் மேட்ச் அவுட் ஆகிருக்காங்க. பட் எப்படியா இருந்தாலும் இதில் இஷான் கிஷான்கிட்ட ஒரு 50 எதிர்பார்க்குறேன், அண்ட் ரோஹித் சர்மா கிட்டே குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரன். அண்ட் சூரியகுமார் யாதவ் அகேன்ஸ்ட் பிஷ்ணாய் தரமான கான்டெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ்னு எல்லாருமே ஹை பிக்கில் போகிறாங்க. அண்ட் வைஸ் கேப்டனுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் சூரியகுமார் யாதவ் அகேன்ஸ்ட் ரவி பிஷ்ணாய் வீக்னஸ் இருக்குது, மாட்டதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் திலக் வர்மா த மிடில் ஆர்டரில் நல்லா பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்பொழுது திலக் வர்மா த மிடில் 4th பொசிஷனில் சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் பாண்டியா மோரார்லெஸ் ஒரு பியூர் பேட்ஸ்மேன், ஒரு சில கேம்ஸில் மட்டும் பவுலிங் பண்ணுறாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. அண்ட் நேகல் வகைரா ஒரு சில கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, நிறைய கேம் ப்ளே பண்ண 1 or 2 தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு கேம் வந்து ஒரு 50 என்னமோ அடித்து கொடுத்துருக்காரு. அண்ட் டிம் டேவிட் 7th பொசிஷனில் அந்த ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு தான் வருவார், கடைசியில் ஒரு 30 ரன் 40 ரன் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் வருவார். இவர் நீங்கள் எந்த மாடல் லீக்ஸில் ப்ரிஃபர் பண்ணலாம்னா மேக்ஸிமம் ஜிஎலுக்கு போகலாம், அண்ட் எஸ்எல் ஹெட்டு ஹெட்டில் ஒரு சில டீம்ஸில் வைக்கலாம். அண்ட் நபி அந்த ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க, பட் பெருசாக பவுலிங் இல்லை பேட்டிங் இல்லை, ஒரு ஃபீல்டராக தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கூட ட்ராப் பண்ணலாம். அண்ட் பியூ சாவ்லா ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு, ஆவரேஜாக ஒரு விக்கெட் அப்படிங்கிற மட்டும் விக்கெட் காலத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லாக்கி வுட் ப்ரீவியஸ் கேமில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அண்ட் கேம் சேஞ்சிங் ஓவர் அப்படின்னா ஷுவராகவே லாக்கி வுட் ஓவர் தான், பட் எனிவே அகெயின் இருப்பாரா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்வெஸ்சன் தான். மேபி கோட்ஸி உள்ளே வரலாம். அண்ட் பும்ரா கம்பல் பிக், அண்ட் விசிக்கு ஒர்த்தபிள், அண்ட் நவான் துஷாரா மேபி அந்த இம்பாக்ட் சப்பில் எதிர்பார்க்கலாம்.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயர்ஸ். இதில் ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னா மயங்க் யாதவ் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேம் 3-3 விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர்ஸ் அண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் இப்போ அவர் ஃபிட் அப்படிங்கிற மாட்டம் சொல்லியிருக்காரு அவர். அண்ட் மேபி அவர் வருவாரா, டேரெக்டாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அவருக்கு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு லேட்டரான் அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில கேம் கொஞ்சம் பெஞ்சில் வச்சு கூட அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம், பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் வந்தார் அப்படின்னா டோட்டலி இந்த பவுலிங் இன்னமும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த அமௌண்ட் ஆஃப் பிளேஸ் ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க. ஓகே கைஸ், ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய பிளேஸ் அவ்வளோதான். இதில் இதை தாண்டி ஒரு சில பிளேஸ் மாற்றம் வந்தாலும் நம்ம ஃபைனல் டீமில் கிளியராக அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து டீம் எடுத்துட்டேன், 11 பிளேயர்ஸ் யார் யாராக நான் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக எடுத்து வச்சிட்டேன். விக்கெட் கீப்பிங்கில் பொறுத்தவரைக்கும் கேஎல் ராகுல், நிக்லஸ் புரான், இஷான் கிஷன். இந்த இடத்துல நான் விட்டுருக்கக்கூடிய ஒரு பெரிய பிக் பிளேயரை நான் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன், நல்லாவே தெரியும், டிகாக். ஏன்னா அட் த டாப் ஆர்டரில் அகேன்ஸ்ட் பும்ரா தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு வீக்னஸ் தான் இருந்திருக்கு, 3 முறை அவுட் ஆகியிருக்காரு, ப்ளஸ் கோட்ஸியும் எடுத்திருக்காரு ஒரு 8 பாலில் அப்படிங்கும்பொழுது. கோட்ஸி அகெயின் லைன் அப்பில் வந்து ஒரு சைடும் அண்ட் பும்ரா ஒரு சைடும் போட்டாருன்னா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் பொறுத்தளவு டிகாக்கு ஆஸ் அ பிளேயராக வேணுமா ட்ரை பண்ணுங்கள், பெருசாக விசி அண்ட் கேப்டனுக்கு போவேணாம். பட் ஆஸ் அ பிளேயராக கூட என்னையே பொறுத்தளவு வேணாம் அப்படிங்கிற மாட்டம் தோணுது. அண்ட் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா மட்டும்தான் எடுத்திருக்கேன். பெருசாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சைடு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் போகலை, 2-2 எம்ஐ பேட்ஸ்மேன் திலக் வர்மா அண்ட் ரோஹித் சர்மா. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோயினிஸ், ஹர்திக் பாண்டியா அண்ட் குர்னால் பாண்டியாவை பிக் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டோயினிஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியாக்கிட்ட ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், பட் குர்னால் பாண்டியாக்கிட்ட அதிகபட்சம் 3 நல்லா பண்ணாருன்னா 4 போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் பவுலிங்கில் ரவி பிஷ்ணாய் கொஞ்சம் லோ பிக் அண்ட் பும்ரா கம்பல் பிக் அண்ட் யாசிங் தாக்கூரை பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு இடத்துல நீங்கள் மேபி அந்த ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு ஏற்றாப்பில் மாத்திராப்பில் இருக்கும். இன்கேஸ் கோட்ஸி உள்ளே வந்துட்டார்னா யாசிங் தாக்கூருக்கு போதும் அந்த இடத்துல நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுவேன். அல்லது கோட்ஸி வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு மயங்கியாதமோட பவுலர் உள்ளே வந்தாலும் அவரையும் பிக் பண்ணுவேன். பட் அந்த ஒரு பிக்கிங் அப்படிங்கிறது ஃபைனலாக டாஸை பொறுத்து தான் அந்த யாசிங் தாக்கூர் பிளேஸில் யாரை ரிப்ளேஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷனில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐ எம் கோ ஃபார் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அதில் மாற்றமே வேணாம். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணலாம். எப்படியாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 ரன் அல்லது 50 ரன்னுக்கு மேலே தான் இருக்கும், அதற்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியாவுக்கும் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரொம்ப 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 கம்மியாக தான் போயிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மற்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் அவுட் ஆகுது, ஒரு ரோஹித் சர்மா இருக்கார், இஷான் கிஷான் இருக்கார் அப்படிங்கும்போது அதிகப்படியான வாய்ப்புகள் அவர்களை நோக்கி தான் இருக்கும் அந்த வைஸ் கேப்டன் சான்ஸ் அப்படிங்கிறது. பட் என்னையை பொறுத்தளவு பாண்டியாட்டை எப்படியா இருந்தாலும் 2 ஓவர் வரும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் கூட ஒரு 1 அல்லது அதுக்கு மேலே போயிடுச்சுனா நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் படம் தான். பட் ஆவரேஜாக 1 விக்கெட் இருக்கும் அண்ட் பேட்டிங்கில் ஒரு 30-40 ரன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நம்பி அவருக்கு வைஸ் கேப்டன் வைக்கலாம். அல்லது இதை தாண்டி நீங்கள் ஒரு ஸ்டோயினிஸ்க்கு போகலாம், ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா, இஷான் கிஷன் இந்த மாட்ட பிளேஸ்க்கும் போகலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே கைஸ், நம்ம சொன்னாப்பில் எப்பொழுதும் போல் ஃபைனல் டீம் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கையும் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம் கைஸ். பை பை.